ஆக்டர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கும் இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண அவருடைய அரசியல் கட்சி பேரான தமிழக வெற்றி கழகம்க்கும் ஒரு நல்ல வரவேற்பு எல்லா இடத்துலயும் கிடைச்சிட்டு வருது. அவருடைய ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லா பக்கமும் அதை கொண்டாடிட்டு வராங்க. நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸும் அவங்களுடைய விஷஸ் அண்ட் சப்போர்ட்டை அவங்களுடைய சோசியல் மீடியா மூலியமா தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வரிசையில ஆக்டர் சிபி சத்யராஜ் அவர்கள் மனதார ஒரு பிக் சல்யூட் தளபதி விஜய் அண்ணாக்கு கொடுக்கறேன். அவர் சொன்ன மாதிரியே பாலிடிக்ஸ் குள்ள என்டர் ஆயிருக்காரு. ஒரு ஃபேனா அவரை நான் பிக் ஸ்கிரீன்ல மிஸ் பண்ணுவேன், பட் அவரோட இந்த டெசிஷனை நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வேர்ல்டுக்கு இவர மாதிரி ஒரு நல்ல லீடர் தேவைன்னு சொல்லி ஹேஷ்டாக் தமிழக வெற்றி கழகம்னு ட்வீட் பண்ணிருக்காரு. அடுத்ததா ஆக்டர் ஆரி அவர்கள் வெற்றிகரமான அரசியல் பயணம் அமைய வாழ்த்துக்கள்னு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஆக்டர் சாந்தனா அவர்கள் நல்ல உயரத்துக்கு போய் அச்சீவ் பண்ணணும்னு நான் விஷ் பண்றேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல லீடரா உங்க பெஸ்ட கொடுங்கன்னு சொல்லி ஹேஷ்டாக் தமிழக வெற்றி கழகம்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல கங்கிராச்சுலேஷன்ஸ் நண்பா அரசியல என்ட்ரி கொடுத்ததுக்குன்னு சொல்லி இந்த ஜேர்னி உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னு நான் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்னு விஷ் பண்ணி ட்வீட் பண்ணிருக்காங்க. அண்ட் பொலிட்டீஷியன் ஆன கே அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் ஊழல் அரசியலுக்கு எதிராகவும் பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாகவும் மக்களுக்காக பணியாற்ற தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கியிருக்கும் சகோதரர் திரு விஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ஆக்டர் கவின், ஹரிஷ் கல்யாண் அவர்கள், ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள், மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள், டைரக்டர் சேரன் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், டிடி அவர்கள், அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய விஷஸ் அண்ட் சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்க விஜய் அவர்களுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தெரிவிக்கணும்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு லிட்டில் டாக்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் ஐகானை டிங்கி நடிச்சிருங்க. ப்ரொஃபஷனலா ஒரு பொண்ணு வந்து ஒரு வேலைக்கு போகிறா அப்படிங்கிறப்போ சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த சமயத்துல வந்து ஐ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அண்ட் ஐ டிடன்ட் ரிசீவ் ஹெல்ப். அப்போ வந்து என் மைண்ட்ல அது இருந்ததை வந்து நான் வெளியில யாருக்கிட்டுமே நான் சொல்லலை. என்னோட இன்டர்வியூல கூட அந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு பாக்கி தான் சொல்லுவேன். ஆனா ஏன் சொல்லணும், எங்க சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. யாரும் நினைக்க கூடாது எனக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்க கூடாது. இல்ல ஓகே, இவங்களுக்கே அப்படி நடந்திருக்கா, இவங்களுக்கு அப்படி நடந்ததுக்கு அப்புறமே இவங்க இவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்காங்களா, அதுக்கப்புறம் இவங்க கான்ஃபிடென்ட்டா இவங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க, இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க, படிச்சிருக்காங்க, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா நாம ஏன் டிஜெக்ட் ஆகி வீட்டுல உட்காரணும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அது ரீச் ஆயிருக்கு, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. நான் பேர் எதுவுமே சொல்லல, ஆனா எல்லாம் ஃபுல்லா ஹிஸ்டரி ஜியோகிராஃபில எடுத்துட்டாங்கல்ல, நான் சொல்லவே இல்லையே யாரோட பேரும், எனக்கு தெரியும் எடுப்பாங்க. ஐ டென்ட் வாண்ட் டு சே எனிபடிஸ் நேம், ஐ நோ த ஜேர்னலிசம் ஹவ் இட் வொர்க்ஸ் ஹியர். எல்லா தூக்கிடுவாங்க எனக்கு தெரியும். எனக்கு ஸ்பெஷலி டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் மட்டும் எனக்கு இந்த ஷோல நிறைய நடந்திருக்கு. ஆனா எத்தனை பேர் அதை கேள்வி கேட்டிருக்காங்க சொல்லுங்க. ஈவன் இந்த எண்ட் ஆஃப் த ஷோ தேர் வாஸ் லாட் ஆஃப் நீங்க அது பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச மக்கள் கிட்ட கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.